வணக்கம் மனவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன். மனவர்களே, இன்று நாம் கோ வரிசை எழுத்துக்களை பார்க்க போகிறோம். கோங்கோ சோஞ்சோ இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்களை பார்க்கலாம். முதல்ல பாருங்க, இரண்டு படங்கள் தரப்பட்டிருக்கு. ஒன்று கோழி, இன்னொன்று கோலம். இந்த பக்கம் பாருங்க, தோ கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன? தோசை. கீழே இருக்கிறது தோப்பு. கொடுக்கப்பட்டிருக்கா? அடுத்து பாருங்க, படமும் சொல்லும். நமக்கு ஆறு படங்கள் தரப்பட்டிருக்கு, ஆறு சொற்கள் இருக்கு. இங்க பாருங்க, முதல் படம் கோதுமை, இரண்டாவது படம் சோறு, மூன்று போர்வை, நான்காவது படம் மோதிரம், அடுத்து தோரணம், அடுத்தது தொலைநோக்கி. இந்த படங்கள்ல கோ வரிசை எழுத்துக்கள் எது எது? வண்ணமிட்டு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. கோ, சோ, போ, மோ, தோ, நோ, இதெல்லாம் கோ வரிசை எழுத்துக்கள். கீழே பாருங்க, எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். இந்த கோ வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன அட்டைகள்ல எழுதி போட்டுடணும். ஒருத்தர் பேர் சொல்லும் போது இன்னொருத்தர் சரியான எழுத்தை எடுக்கணும். இதை விளையாடி பாருங்க. அடுத்து பாருங்க, எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இது உங்களுக்கு விருப்பமான பயிற்சி தான் இல்லையா? பாருங்க, ஐந்து எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கு. ஓ, மோ, சோ, லோ, டோ. இது ஒவ்வொன்னையுமே நாம தேடி பிடிக்கணும். வாங்க, ஓ எங்க இருக்கு? நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கு மரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. மோ எங்க இருக்கு? அதுவும் பெரிய மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்து சோ எங்க இருக்கு? சோ வந்து மரத்தண்டு இருக்கு இல்லையா, அதுல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்து லோ எங்க இருக்கு? லோ வந்து அந்த குட்டி பாப்பாக்கு பக்கத்துல இருக்கு. டோ, டோ எங்க இருக்கு? ஓ, தோ ஒரு குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவனுடைய சட்டைக்குள் இருக்கு. அடுத்து பாருங்க, படிப்போம் தரப்பட்டிருக்கு. முன்ன மாதிரியே ஒரு செய்தித்தாள்ல குட்டி குட்டியா நிறைய வார்த்தைகள் இருக்கு, நமக்கு நல்லா தெரியணும்னு பூத கண்ணாடியை வச்சு காட்டியிருக்காங்க. ஐந்து வார்த்தைகள் இருக்கு. தோப்பு, நோய் தடுப்பு, கோடை விடுமுறை, பூஞ்சோலை, பேச்சு போட்டி. இத நீங்க படிச்சு பாருங்க மாணவர்களே. அடுத்து பாருங்க, பாட்டொன்று பாடலாம். இந்த பாடல்ல ஓ வரிசை எழுத்துக்கள் எல்லாம் வண்ணமிட்டு காட்டப்பட்டிருக்கு பாருங்களேன். கடலோரம் போகலாம், லோ அலையோசை கேட்கலாம், யோ நண்டோடு ஓடலாம், டோ மணலோடு ஆடலாம், லோ சோலைக்குள்ளே போகலாம், சோ போ தென்றலோடு நடக்கலாம், லோ வண்டோடு பறக்கலாம், டோ மலர்களோடு சிரிக்கலாம், லோ. இங்க கோ வரிசை எழுத்துக்கள் வண்ணமிட்டு காட்டப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, எழுதி பழகுவேன், புள்ளிகள் மேலேயே எழுதி பழகணும். கோ, ஞோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, ஓ, ரோ, லோ, ரோ, நோ. அதுக்கு கீழே பாருங்க, படிப்போம் எழுதுவோம். இங்கு தோகை, சோலை, பெற்றோர் குட்டுக்காங்களா. இதுல கோ வரிசை எழுத்துக்கள் எது எது? தோ, சோ, ரோ. அடுத்து பாருங்க, கோலம், கோட்டை, போட்டி. இங்கேயும் கோ வரிசை எழுத்துக்களை கண்டுபிடிங்க. கோ, போ. அடுத்து கத்தரிக்கோள், குயிலோசை. இங்கேயும் கோ இருக்கு, லோ இருக்கு. படிப்பேன், வரைவேன், தொலைநோக்கி. தொலைநோக்கியை கொண்டு வந்து அங்க வரைஞ்சிடுங்க. தோரணம்,
தோரணம் எடுத்து இந்த இடத்துல வரையணும். மோதிரம், மோதிரத்தை அதுக்கு நேரா வரையணும். கோடரி, கோடரி இருக்கு இல்லையா, அதை அதுக்கு நேரா வரைஞ்சிடுங்க. அப்புறம் பாருங்க, இணைத்து எழுதுவே தரப்பட்டிருக்கு. ழியோட இணைத்து எழுதணும். நாம பாருங்க, கோழி, கோழி, தோழி, தோழி, மோ இர் மோர், போ இர் போர், சோ லா இன் சோழன், தோ லா இன் தோழன். அடுத்து பாருங்க, படமும் சொல்லும் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு படம் ஒரு சொல், நாம இதை சேர்த்து எழுதணும். பாருங்க, கோழி முட்டை, நெய் தோசை, மயில் தோகை, தொங்கும் தோரணம். அடுத்து பாருங்க, கண்டுபிடிப்பேன், வட்டமிடுவேன். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா படங்களும் இந்த கட்டத்தில் ஒளிஞ்சிருக்கு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். சோறு, தோகை, மோதிரம், கோழி, தோசை, கோலம். அடுத்தது கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன். இங்கு எல்லாமே தலைகீழையும் இருக்கு, திரும்பியும் இருக்கு. நாம தான் கண்டுபிடிக்கணும், பொருத்தணும். பாருங்களேன், கோலம் தொலைபேசி, சோளம் வானொலி. அடுத்து பாருங்க, நிரப்புவேன். இதுல அவங்க கொடுத்திருக்கிற எல்லா சொற்களையும் நாம நிரப்பணும். முதல்ல என்ன இருக்கு படம் பாருங்க, தோரணம் இருக்கு. தோரணத்துக்கு நேரா தோரா நாயும் போட்டுடுங்க, தோரணம் வந்துடுச்சு. அடுத்த படம் தொலைக்காட்சி. இப்ப தொலைக்காட்சியை எடுத்து எழுதுங்களே. உங்களுக்கு எழுத்து பிழை இல்லாம வரணும்னா கீழே இருக்கு பாருங்க, பார்த்து எழுதுங்க. தோலை தொலைக்காட்சி எழுதியாச்சு. அடுத்து கோடரி, கோடாரி, கோடரி. கடைசியில பாருங்க, பொம்மை, போ இம்மை, பொம்மை. இங்கு வட்டமிட்ட பகுதிக்குள்ள நமக்கு ஒரு புதிய வார்த்தை கிடைக்குது. என்ன வார்த்தை? தோ இட்டா இம் தோட்டம். அடுத்து பாருங்க, தோட்டத்திற்கு வந்தது யார்? நாம சரியான விடையை எழுதிக்கிட்டு வந்தோம்னா யாரு வந்தாங்கன்னு பார்த்துடலாம், கண்டுபிடிக்கலாம். ரொம்ப எளிது. வாங்களே, முட்டையிலிருந்து வருவேன், முற்றத்திலே தெரிவேன், நான் யார்? கோழி. எடுத்து எழுதுங்க. அடுத்தது, ஒற்றை காலில் நிற்பேன், குளத்தில் உணவு தேடுவேன், நான் யார்? கொக்கு. கோக்கு, கொக்கு. அடுத்தது, வெள்ளை நிறத்தில் இருப்பேன், காற்றிலே பறப்பேன், நான் யார்? பஞ்சு. பாயிஞ்சு, பஞ்சு. இப்ப பாருங்க, வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை எடுத்து எழுதினால் தெரிந்துவிடும். நாம வட்டத்துக்குள்ள இருக்கிறது மட்டும் எடுக்கணும். இங்க பாருங்க, வட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? கோழி, இக்கோ, இஞ்சு, கோழி குஞ்சு. வந்தது யாரு? கோழி குஞ்சு வந்தது. மாணவர்களே, நாம கோ வரிசையில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களையும் பார்த்தோம். நீங்க இந்த பாடத்தை எழுதி பார்க்கணும், படிச்சு பார்க்கணும். நாம வேற பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.